நீட் தேர்வு முடிவுகள் வெளியான உடனே நேரடி முறையில் மருத்துவ கலந்தாய்வு நடத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல் தவணை தடுப்பூசி செலுத்துவதில் தமிழ்நாடு 70% இலக்கை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் புதிய 11 மருத்துவ கல்லூரிகளிலும் நடப்பு ஆண்டே மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று கூறிய அவர், நீட் தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு மாணவர் சேர்க்கை நேரடி கலந்தாய்வு முறையில் நடைபெறும் என்று கூறியுள்ளார். 850 மாணவர்கள் சேர்க்கைக்கு அனுமதி அளித்தார்கள். மீதமுள்ள ஒரு 800 இடங்களுக்கு மாணவர் சேர்க்கைக்கு அனுமதித்து 11 மருத்துவ கல்லூரிகளையும் இந்த ஆண்டே திறந்திட வேண்டும் என்கின்ற வகையிலான கோரிக்கை நேற்றைக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் அதற்கான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றும் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. நிச்சயம் தமிழ்நாட்டில் கொரோனா தொற்றுக்கு ஆளாகி வருவோரில் 98% பேர் டெல்டா வகை கொரோனாவால் பாதிக்கப்படுவதாகவும், A5 4.2 என்ற உருமாறிய கொரோனா இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். அது மட்டுமல்ல, A5 4 என்கின்ற ஒரு புதிய வைரஸ் பக்கத்தில் மகாராஷ்டிராவிலே 1% வந்திருக்கிறது. அதாவது பாசிட்டிவில் 1% அளவுக்கு இருக்கிறது. கர்நாடகாவில் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் 7 பேர் அந்த A5 4 என்கின்ற புதிய வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தடுப்பூசி என்பது மிகவும் அவசியம். தடுப்பூசியை போட்டுக்கொள்வது மட்டும்தான் இந்த கொரோனாவுக்கு ஒரே தீர்வு என்கின்ற வகையிலான அறிவுறுத்தலை அவர்களுக்கு எடுத்து சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்தி போடுவதற்கான பணிகளை இத்துறை செய்யும்.